ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வந்து ஒரு வீக்கெண்ட் பிளாக் தாங்க பார்க்க போறீங்க. ஸோ கொஞ்சம் ரெசிபிஸ், அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டோட பையன் பர்த்டேக்கு போகிறது, அதெல்லாம் தான் வந்து இந்த பிளாக்ல வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து வீக்கெண்டு, தமிழ் கடைக்கு போயிட்டு வேணுங்கிற காய்கறிகள் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இனி இதெல்லாம் எடுத்து வைக்கணும். எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேங்க. இனி வந்து எல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே இங்கே கனடாவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம இங்கே இருக்க கடைகளில் வாங்கிறத விட நம்ம தமிழ் கடை, இந்தியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ரேட் வந்து ஓகேவாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு தேவையான கீரைகள்லேருந்து நம்ம ஊர் காய்கறிகள் ஏதாவது தேவைனாலும் அங்கே கிடைக்கும். இந்த முருங்கைக்காய், அப்புறம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி அதெல்லாம் இங்கே லோப்ளாஸ் ஆகட்டும், மெட்ரோ ஆகட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா $2.32 பர் எல்பி. பர் எல்பினா ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மி வரும்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் ரேர் கேஸில் ஆஃபர் போடுவான், அதுவும் வந்து $1.99 பர் எல்பி அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி கூட இருக்காது, பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இதே நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸில், நாங்கள் தமிழ் கடையாகட்டும் இந்தியன் ஸ்டோர்ஸ் ஆகட்டும், அங்கே போயிட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வெறும் 69 cents தாங்க பர் எல்பி. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 LB கிட்ட எடுத்திருக்கோம், வெறும் $3-4 கிட்ட, $3.5 தான் வந்திருக்கு. ஸோ அதனால இதே போல் இன்னொரு பக்கம் ரெண்டு பேக் கிட்ட வாங்கினாரு. ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, யூஸ்ஃபுல்லும் கூட, அதே சமயத்தில் நம்ம கொஞ்சம் நம்ம வாங்கிறது வாங்கத்தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் போய் வாங்குறப்ப நம்மளுக்கு வந்து ரேட் எல்லாம் ஓகேவாக இருக்கும், நம்மளுக்கு தேவையான காய்கறிகளும் கிடைக்கும். ஸோ அதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த கடையில் எஸ்பியில் வந்து உங்களுக்கு கீரை வகைகள் நிறையா டைம் நானும் போனேன் லாஸ்ட் டைமு. ஸோ போனதுக்கப்புறம் நிறைய வகையான கீரை பார்த்தேன், வல்லாரை கீரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் இது வந்து சிறுகீரைன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான கீரைன்ட்டு எல்லா வகையான கீரைகளுமே அங்கே கிடைக்குது, பெரண்டை. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு நாள் அந்த கடைக்கு போனேன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு அந்த போய் அந்த கடையை மட்டுமே ஒரு வ்ளாகாக போடுறேன். ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜையும் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணணும், ஒதுங்க வைக்கணும். ஸோ அப்படியே எடுத்து எல்லாத்தையும் வைக்கலான்ட்டு இருக்கேன். அங்கே வந்து இதயம் நல்லெண்ணெய் எல்லாம் அங்கே கிடைக்கும், இந்த பிராண்டு கிடைக்கும். ஸோ இந்த பிராண்ட் தான் நல்லாவும் இருக்கும், இதுதான் நாங்கள் யூஸ்வலாக வாங்குவோம். அப்புறம் இன்றைக்கி வந்து ப்ரான்ல பிரியாணி செய்யலான்ட்டு இருக்கேங்க. நான் ப்ரான்ல பிரியாணி செஞ்சதே இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் பண்ணினேன். ஆனால் பார்த்தா சான்ஸே இல்லை, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லுவேன். நான் செஞ்சதுலேயே இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரானை க்ளீன் பண்ணிக்கிட்டேங்க. எப்போவுமே எந்த பிரியாணி ஆகட்டும், நான் பிரியாணி அடுப்பு பற்ற வைக்கிற டைமில் தான் அரிசி ஊற வைப்பேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன், அப்புறம் வெறும் மிளகா பொடி, அது வந்து காஷ்மீரி சில்லி பொடி தான் எடுத்திருக்கேன், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கப்பில் தயிர், பிரியாணி இலை, பட்டை கிராம்பு, கொத்தமல்லி தழை, புதினா தழை, ப்ரான், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ இது வந்து எந்த மாதிரி தலைச்சேன்னு காட்டலாம். இது நான் ஒரு அவசரத்தில் செஞ்ச பிரியாணி. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதே போல் கூடவே நெய்யும் நான் ஆட் பண்ணேன், ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா இது காஞ்சதுமே இது கூட வந்து பிரியாணி இலை, அப்புறம் 2 பட்டை கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. 2 ஏலக்காய் இது வெடிச்சதுமே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கீரி தான் போடணும், இல்லைனா உங்களுக்கு அது வெடிச்சிரும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், கேமராவும் ஆன்ல இருந்தது, ஏதோ ஒரு அவசரத்தில் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் ஒன்றா போட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க பிரியாணிக்கு வந்து எப்போவுமே வெங்காயம் நல்லா கிறிஸ்பியானதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணுன்ட்டு. ஐயோ இப்படி போட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு, சரி பரவாயில்ல அப்படியே செய்வோம் அப்படின்ட்டு கூடவே உப்பும் போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இனி எதனால் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் வந்ததுன்னு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. பாஸ்மதி அரிசியில் அதுவும் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறது நிறைய பேர்த்துக்கு குழஞ்சு போயிடும். இப்போ நான் சொல்ல போகிற ரேஷியோவில் செய்யுங்க, அது கண்டிப்பாக நல்லா வரும்.
இந்த லாஸ்ட் வீடியோவும் நான் வந்து சேவல் பிரியாணி செஞ்சுருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீக்கெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே நான்வெஜ் அப்படி செய்ய மாட்டோம். இதெல்லாம் வீக்கெண்ட்ஸில் நான் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ. அது எடிட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் இல்லாமல் இவ்வளோ டிலேவாக பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போல் இருக்குங்க, 3-4 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது ரெண்டும் சேர்த்து ஒரு கை அளவு போட்டால் போதும். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் பெரிய ஒரு டம்ளரில் அளவு எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி. அதுக்கப்புறமா கர்டு, அதுவும் ஒரு 3-4 ஸ்பூன் போல் போட்டிருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வச்சுருக்கேங்க. நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது யூஸ் பண்ணால் கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும், அதே சமயத்தில் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து 2 ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். போட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் இது வந்து வரமிளகா பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதனால 2 ஸ்பூன் தான் போட்டேன். இப்போ இது கூட இதெல்லாம் நல்லா கலந்து ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நான் ப்ரான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ப்ரான் சீக்கிரம் குக் ஆகிடும் இல்லையா, அதனால நம்ம சீக்கிரமாகவே இதை ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணியை ஊற்றி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரான்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து தவா ஃப்ரை மாதிரி பண்ணலாம், பிரியாணி எப்படி வரும்னு தெரியல, சரி இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலந்துட்டுருக்கேங்க. இதுக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா உப்பு லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர், இதுக்கு ஆக்சுவலாக கார்ன்ஃப்ளவர் கர்டு ஊற்றியிருக்கேன், 1 ஸ்பூன் கர்டு. கர்ட் போடணுங்கிற அவசியம் இல்லை, பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப நல்லா வந்திருந்தது கர்டு ஊற்றினதுக்கு. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா பொடி போட்டிருக்கேங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour கிட்ட வச்சிடலாம், இல்லை அப்போவே கூட நம்ம பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம், நல்லா தான் இருந்தது. நான் இதை வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேங்க. அதுக்குள்ளே இந்த சைடு அந்த ப்ரானே நிறைய தண்ணி விடும், அதுவே விட்ட தண்ணி தாங்க இத்தனை. இப்போ இதை நம்ம ஒரு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நான் வந்து பாஸ்மதி அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்க, எப்போவுமே நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசிக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு சரியாக இருக்கும் தண்ணி. இப்போ அந்த தண்ணியும் சேர்த்திக்கிட்டேன். ப்ரானும் வந்து நம்ம தண்ணி விட்டதுனால இந்தளவு சரியாக இருக்கும். சிக்கன் பிரியாணி நீங்கள் பண்ணுறதுனாலும் இந்தளவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நல்லா கழிஞ்ச பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்திக்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறம் தான் சேர்த்தணும். சேர்த்துனதுக்கப்புறமா இது உப்பு மட்டும் நம்ம பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எனக்கு நல்லா உதிரி உதிரியாகவும் இருந்தது, ஒவ்வொரு அரிசி ஒட்டாமையும் வந்திருந்தது, அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. இப்போ அரிசி போட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி, அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து நான் சரியாக ஒரே விசில் தான் விட்டேன், ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருந்தது. சரி, அந்த சைடு குக்கர் விசில் போட்டு விட்டதுக்கப்புறமா இந்த சைடு வந்து அந்த ப்ரான் இருக்குல்லங்க, அதை வந்து ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். கூடவே நான் அந்த ப்ரானையும் போட்டுட்டேங்க, வேறு எதுவுமே இதில் நான் ஆட் பண்ணல. போட்டுட்டு இது அப்படியே நான் நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போதும், நல்லா குக் ஆகி வந்துடும். அதுக்குள்ளே இந்த சைடு ப்ரெஷரெல்லாம் போய் விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, நல்லா பளபளன்னு இருந்தது. நான் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி காட்டிடுறேன். நான் சொன்ன ரேஷியோலேயே தண்ணியிலேருந்து அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியான பிரியாணி வருங்க. நம்ம குக்கர்லன்னு செய்கிறப்ப நம்மளுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும், விசில் வந்து ஆஃப் பண்ணாலே போதும்.
அவ்வளோதான். என் வீட்லேயும் அவரும் சரி அதையும் சரி நல்லா சாப்பிட்டாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நீ செஞ்சதுலேயே இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சூப்பர் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சைடு இது வந்து இந்த தவா ஃப்ரை, இது இதுக்கு வந்து ஒரு 15 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பெப்பர் இருக்கு இல்லைங்க, அதை நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூவி விட்டேன். இது சும்மா நான் யோசிச்சு பண்ணேன், இதுதான் வந்து எக்ஸலண்ட் டேஸ்ட் கொடுத்துச்சு. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பெப்பர் போட்டு கூடவே வந்து வெங்காயம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீல நீளமாக கட் பண்ணி அப்படியே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இதை அப்படியே சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பச்சை வெங்காயமும் அந்த பெப்பர் பொடியும் கலந்ததுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இது ரெண்டையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அந்த அன்னைக்கு லன்ச் வந்து நாங்கள் இதுதான் செஞ்சோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்ட்டி கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதிரனோட ஷர்ட்டு அவரோட ஷர்ட்டு அதெல்லாம் அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மேட்சிங்காக ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி போட்டு போகலாம் அப்படின்ட்டு அதிகம் உங்கள் அப்பாவுக்கும் அந்த மெரூன் கலர் மாதிரி நான் வந்து ஒரு ரெட் கலர் ஷேடில் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஏதோ எனக்கு ஷர்ட்டெல்லாம் அயன் பண்ண தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அயன் பண்ணிக்கிட்டேன். அதிரனோட ஃப்ரெண்டு ஜெய்டன்னு சொல்லிட்டு அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு தான் போகிறோம், செகண்ட் இயர் பர்த்டே அந்த குட்டி தம்பிக்கு. ஸோ நீங்களும் எல்லாரும் வந்து விஷ் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் பார்த்தா பயங்கர இருட்டு கட்டிகிட்டு இருந்தது, மழையும் தூரிச்சு, மழையும் தூரிட்டு க்ளவுடியாக இருந்தது. பட் நாங்கள் போகிற டைமுக்கு பெருசாக மழை இல்லை. எப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாதோ, வாவ் அதிரன் குட் பாய் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே டீச்சர் தான், டீச்சர் சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எல்லாரும் வாவ் அதிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்ல சிரிப்பு. நாங்க வந்து பர்த்டே பார்ட்டி கிளம்பிட்டோங்க. ஸோ கிளம்பிட்டு அதிரன் வந்து ஷர்ட் போட மாட்டேன்ட்டு ரொம்ப குறும்பு பண்ண, ஆனால் ஷர்ட் போட்டு தானே நம்ம ஸ்கூலுக்கு போவோம், அப்புறம் வந்து பார்ட்டிக்கு போவோம், ஏதாவது ஃபெஸ்டிவல்னா ஷர்ட் போட்டால் தான் நம்ம அழகா இருக்கும். சரியா? சரி, குட் பை. கிளம்பிட்டோங்க. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்தது பார்க்குறக்கு. ஜெய்குட்டிக்கு வந்து கார்னா ரொம்ப பிடிக்கும். இந்த கேக் வந்து என் ஃப்ரெண்ட் திவ்யா பண்ணியிருந்தது. ஸோ அவனுக்கு இந்த வீல்ஸு கார் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு தர சொன்னாங்கன்ட்டு திவ்யா செஞ்சுருந்தாங்க. கேக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் ஃபாண்டன்ட் வச்சு செஞ்சது. பர்த்டேக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. அவங்க ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இந்த டாய் ஒன்றும், அப்புறம் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸும். அதுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருந்தது பர்த்டே பார்ட்டி? எப்படி என்னெல்லாம் பண்ணாங்க? அப்புறம் பர்த்டே கேக், அப்புறம் உன்னோட சரி சரி, ஓகே. உனக்கு நீ என்ஜாய் பண்ணியா, பிடிச்சிருந்ததா? ஓகே.